ஸோ இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நைட்டில் ஆக்சுவலி ஒரு ட்ரீ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதே மாதிரி அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைட்டிங்னா கொஞ்சம் பூவாக இருந்துச்சு பீச்சில் நைட்டு, மற்றபடி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட அங்கே இருக்கும். அதே மாதிரி அங்கே வாக் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ராக் பீச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது அங்கே இருக்க ஒரு ஜெயில் தான். ஸோ பாண்டிச்சேரி அன்சின் அப்படிங்கிற ஒரு வீரோவில் இந்த மாதிரி நிறைய பாண்டிச்சேரியில் வந்துட்டு லைக் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாதது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்சீனில் வரும். ஸோ இதெல்லாம் வாக் பண்ணுறப்போ அப்படியே பார்த்தது தான். பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான பீச்னா ராக் பீச் தான். ஸோ ராக் பீச்சில் ஃபஸ்ட்டு நம்ம நைட்டு பார்த்துடலாம். ஸோ நைட் அங்கே போகிறப்போ பார்த்தீங்கன்னா அது பொங்கல் டைமில் இருந்ததுனால ஒரு ஃபெஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பர் சிங்கரில் அதை சிங் பண்ணுற நிறைய பேர் அங்கே ஃபஸ்ட்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே அங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பிக்ஸ் அண்ட் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஒரு சில காரணத்துலாம் டெலிட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதே மாதிரி எங்கள் அத்தை கல்யாணத்துக்கும் அதே மாதிரி எடுத்து வச்சு டெலிட் ஆகிடுறதுனால சரியாக போடவே முடியல வீடியோ. ஸோ அதை தவிர நைட் டைமில் போனாலும் காலையில் போனாலும் அந்த வேவ்ஸ் ப்ளஸ் அந்த சீலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பாண்டிச்சேரி போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ராக் பீச் நைட்டில் ஓரளவுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் லைட்டால் இந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு, நிறையா ஸ்டார்ஸ்லாம் கூட அங்கேருந்து தெரியும். ஸோ நாங்கள் நைட் டைமில் போயிருந்ததுனால அங்கே வந்துட்டு அவ்வளோ லைட்டிங் இல்லை, மற்றபடி வந்துட்டு ஒரு லைட். ஸோ மற்றபடி காலையில் போகிறப்போ அங்கே ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஸோ காலையில் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே நைட்டோட பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நைட் தான் நிறைய பேர் வருவாங்க அங்கே மோஸ்ட்லி. ஸோ அதே மாதிரி அந்த சீட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் அந்த பீச்சில் ஃபஸ்ட்டு டேவே போயிருந்தோம். ஸோ அது போகிற வழியில் ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்தோம், அதெல்லாம் தான் இதெல்லாம். ஸோ அங்கே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா போகிற வழி வந்துட்டு ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே. ஸோ அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ லவ் பாண்டிச்சேரி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொண்டாந்து அந்த வால் பெயிண்டிங் அப்படியே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சி வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, அதுவும் நைட்டோட மார்னிங்கில் சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சி, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த சி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கிளியர் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே குளிக்கிறதுக்கும் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் வேணும்னா போய் குளிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே அதை பார்த்தோம், நிறைய ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. நானும் தோணாத மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன், பட் ஒரு சிலது மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கு ரொம்ப சாரி. ஸோ இருக்கிறதுலாம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி நல்ல வீடியோவாக போட பார்க்குறேன், அந்த மெமரிஸ்லாம் ரெக்கவர் பண்ணி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.